தந்தை மைந்தன் தூய ஆவியருக்கே புகழ்ச்சி உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். செய்தியின் சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட வசனம் ஏசாயா 41 அதிகாரம் அதனுடைய 10 வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் ஆண்டவர். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஜெபம் செய்வோம். அனைத்து ஆற்றலும் கொண்ட நல்ல கடவுளே, இந்த நாளில் உம்முடைய மக்களோடு நீர் பேசுவீராக. உம்முடைய ஆற்றல் நிறைந்த வார்த்தையை உம்முடைய மக்களுக்கு தார். உம்முடைய மக்கள் நம்பிக்கை பெற்றுக்கொள்ள, ஆசீர்வாதங்களை கண்டுகொள்ள ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். பரிசுத்த ஆவியர் ஒவ்வொரு உள்ளங்களையும் தொடுவீராக என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். கடவுள், தொடர்ந்து நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் வழி வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் ஆண்டவர். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஏசாயா தீர்க்கன் ஊடாக சிறைப்பட்டு போன மக்களுக்கு ஆண்டவர் தருகின்ற வார்த்தை, பயப்படாதே, கலங்காதே, திகையாதே என்று சொல்லி ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை தைரியப்படுத்துவதை பார்க்க முடிகின்றது. அருமையானவர்களை, இன்றைக்கும் அநேக மக்களுடைய வாழ்விலே கவலைகள், போராட்டம், பிரச்சனை, வியாதி இவைகளை கண்டு வேதனை அடைகின்றவர்களாக இருக்கின்றார்கள். இயேசு கிறிஸ்துவுடைய சீடர்களும் இயேசுடைய மரணத்துக்கு பின்பாக அவரை விட்டு ஓடி சென்ற சீடர்கள் பல நிலைகளிலே பயந்து கலங்கி போய், இனி வாழ்க்கை இல்லை, இனி ஒரு எதிர்காலம் இல்லை, இனி ஒரு நிலை இல்லை என்று சொல்லுகின்ற அனுபவம் வாழ்விலே குழம்பி போய் பூட்டிய வீட்டுக்குள்ளே வேதனையோடு இனி ஊழியமே இல்லை என்று சொல்லுகின்ற நிலையில பயந்து போய் நின்ற வேளையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை சந்தித்து பூட்டிய வீட்டுக்குள்ளே சென்று, உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு அமைதி உண்டாவதாக என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்தினார். தன்னை முழுவதுமாக வெளிப்படுத்தின ஆண்டவர் சீடர்கள் அதை கண்டு மகிழ்ச்சி சந்தோஷம் அடைந்தார்கள் என்று யோவான் 20 அதிகாரம் 20 வசனம் கூறுகின்றதை பார்க்க முடிகின்றது. அருமையானவர்களே, அதை தொடர்ந்து சந்தேகப்பட்ட தோமாவுடைய வாழ்விலே ஆண்டவர் கடந்து செல்கின்றார். ஆண்டவருடைய சந்தேகங்களையும் குழப்பங்களையும் மாற்றுகிறார். ஏறக்குறைய 40 நாட்கள் சீடர்கள் குழம்பி நின்று போன சீடர்களை, வேதனையோடு நின்ற சீடர்களை, நம்பிக்கை இழந்து போய் நின்ற சீடர்களை தைரியப்படுத்துகின்றதை பார்க்க முடிகின்றது. அந்த ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கின்றார். நம்மை தைரியப்படுத்துகின்றவராக இருக்கின்றார். இன்றைக்கும் அந்த ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றவராக இருக்கின்றார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்விலே கலங்கி நிற்கின்ற வேளையிலே, என்னுடைய வாழ்விலே அடுத்த நிலை என்ன என்று வேதனையோடு இருக்கின்ற வேளையில ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றவராக, தைரியப்படுத்துகின்றவராக, உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து எவ்வண்ணமாக சீடர்களை தைரியப்படுத்தினாரோ அந்த வண்ணமாக நம்மையும் தைரியப்படுத்துவதற்கு, நம்முடைய கலக்கங்களை மாற்ற, நம்முடைய குழப்பங்களை மாற்ற அவர் போதுமான கடவுளாக இருக்கின்றார். தென்னாப்பிரிக்கா நாட்டை சார்ந்த நெல்சன் மண்டேலா கருப்பின மக்களுக்காக
போராடுகின்றார். போராடி அவர் சிறையில் அடைக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை. சிறை என்று சொல்லுகின்ற போது சாதாரண சிறை கிடையாது. அந்த சிறை மிகவும் வேதனை தரக்கூடிய சிறை, தனிமைப்படுத்தப்படுகின்ற சிறை. தனிமையிலே வாடி வதங்க வேண்டும். உறவினர்களோடு பேச முடியாது, உறவினர்களை பார்க்க முடியாது. அந்த ஒரு சூழல் அந்த சிறைவாசம். 27 ஆண்டுகள் சிறையிலே அவர் இருந்தார், வேதனைப்பட்டார். தன்னுடைய 71வது வயதிலே அவர் விடுதலை பெற்று வெளியே வருகிறார். மீண்டும் கருப்பின மக்களுக்காக அவர் போராடுகின்றார். போராடுகள் மட்டுமல்ல, அவர் அதிபராக மாற்றப்படுகின்றார். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்விலும் இந்த சூழல்களில் நாம் வேதனையோடு பாடுகளோடு, இனி அவ்வளோந்தான், என் வாழ்க்கை அவ்வளோந்தான், என்னுடைய வாழ்வு முடிந்து போகும் போல இருக்கின்றது. பல நிலைகளிலே வேதனையோடு நாம் இருக்கலாம். பல நிலைகளில் மாணவர்கள் கலங்கி போய் இருக்கிறார்கள். 10ஆம் வகுப்பிலே மிக சிறப்பாக படித்தவர்கள் தேர்வு எழுத முடியவில்லை என்று சொல்லி வேதனையோடு இருக்கலாம். பல நிலைகளிலே பல கோடி ரூபாய்களை போட்டு தொழில் செய்தவர்கள் அதை இழந்தவர்களாய், அல்லது இனி எதிர்காலம் உண்டா என்று கேள்வியோடு இருந்து கொண்டிருக்கலாம். பல நிலைகளிலே இருக்கின்ற மக்களுக்கு ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தை இதுதான், நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். திகையாதே, நான் உன் ஆண்டவர், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். கலங்கி நிற்கின்ற உங்களை ஆண்டவர் ஆற்றல்படுத்துகின்றவராக இருக்கின்றார். ஏசாயா 60ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் எல்லாம் முடிந்து போகும். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் எல்லாம் முடிந்து போகும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அருமையானவர்களே, இந்த காலகட்டத்தில் பல நிலைகளில் வழிகளெல்லாம் அடைக்கப்பட்டது. இனி நான் எப்படி முன்னேறி செல்வது, நான் இனி எப்படி என்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்து நடத்துவது என்று சொல்லி பல நிலைகளில் ஏமாற்றப்பட்டவர்களாக, நம்பிக்கை இழந்தவர்களாக, தைரியம் இழந்தவர்களாக சில வேளை நீங்கள் காணப்படலாம். நீங்கள் நம்பிக்கையோடு பயணம் செய்யுங்கள். நாம் நம்பிக்கையோடு பயணம் செய்வோம். புதிய வாழ்வை ஆண்டவர் நமக்கு அருளுவார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தையினாலே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜபம் செய்வோம். சர்வ வல்லமை உள்ள எங்கள் அன்பு ஆண்டவரே, இந்த கொரோனா என்று சொல்லுகின்ற வியாதியினூடாக பல நிலைகளிலே பாதிக்கப்பட்டு பல நிலைகளிலே வேதனையோடு இருக்கின்ற அன்புமுடைய மக்களை கண்ணோக்கி பார்ப்பீராக. எல்லா தேசத்தின் குடும்பங்களையும் எல்லா தேசத்தின் மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய சுகம் அளிக்கின்ற வல்லமை ஒவ்வொரு குடும்பங்களிலும் இறங்கட்டும். உம்முடைய சுகம் தருகின்ற ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பங்களிலும் செயல்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எல்லா நாட்டின் தலைவர்களையும் ஆசீர்வதிப்பீராக. எல்லா மருத்துவர்களையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த வியாதியின் ஊடாக போராடி கொண்டிருக்கின்ற எல்லா மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. குறிப்பாக அருமையான எங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா மக்களையும் எல்லா குடும்பங்களையும் ஆண்டவர் தாமே நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எல்லா நன்மைகளை வழங்குவீராக. பல நிலைகளிலே பசியோடு பட்டினியோடு இருக்கின்ற, உதவி இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா மக்களுக்கும் ஆண்டவர் நீர் ஆசீர்வாதங்களை தர வேண்டுமே, நன்மைகளை தர வேண்டுமே என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து உம்முடைய நீதியின் கரம், உதவி செய்கின்ற கரம் உம்முடைய பிள்ளைகளோடு தங்கி இருக்கட்டும். இயேசுவின் வழி வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமே. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த உங்களை ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதிப்பாரா? உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொடுப்பார்.
நமக்கு எதிர்காலம் உண்டு. ஆமென்.